வரலாறு தெரியாத அரசியல்வாதிகள், பிரதேசத்தை பற்றி தெரியாதவர்கள், தனியாக முஸ்லீம்களையும் தமிழர்களையும் வேற்றுமைப்படுத்தி எந்நேரமும் அவர்கள் துவேசத்தை மூலதனமாக அரசியலே கொண்டு பேசுகிற இப்படிப்பட்ட யோகேஸ்வரன் போன்றவர்கள் எதிர்காலத்திலே தமிழ் மக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே இவ்வாறு மாவட்ட ரீதியிலே அதிகம் அதிகம் துவேச ரீதியாக வாழ்வது நாடாக வீழ்வது நாடாக இருந்தாலும் வாழ்வது தமிழனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்விலே பேசிய எத்தனையோ அரசியல்வாதிகள் இப்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தவர்கள் பங்காளிகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி நீங்கள் கொண்டு வந்த நல்லாட்சியாக இருந்தால் மூடில் கண்டு பெரும்பான்மை வாக்கு பலத்தோடு இருக்கிற இந்த அரசாங்கத்திலே ஏன் இந்த சிறைச்சாலைகளிலே வாடுகிற இளைஞர்களை உங்களால் இன்னும் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது? ஏன் வடபுறத்திலே இருக்கிற காணிகளை இன்னும் உங்களால் ஏன் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது? தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மூடில் கண்டு பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசாங்கத்திலே உங்களால் இன்னும் ஏன் சாதிக்க முடியாமல் இருக்கிறது என்றால், நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு வேஷத்தையும் கொழும்பிலே சிங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு கபட நாடகத்தையும் ஆடி தமிழ் மக்களை நீங்கள் இன்னும் அருவறுப்பாக பிச்சைக்காரர்களாக வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இப்படி யோகேஸ்வரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. Thank you.